பக்கத்தில் இருக்கவங்க திருடுறாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுது. இப்போ உலக அளவில் திருடுற போது அதை எப்படி சார் நம்மளால் வந்து காப்பாற்றிக்கிறது, எப்படி தடுக்கிறது? அதுக்கு தான் நம்ம இப்போ ஒருங்கிணைக்கிறோம். நம்ம அதுக்கு தான் இப்போ நம்ம ஒருங்கிணைத்து என்ன செய்கிறோம்னா, முன்னாடி வந்து இந்த சைபர் கிரைம்ங்கிறது ஒரு சாதாரண பிரிவாக இருந்துச்சு. சரிங்க சார். இப்போ வந்து மாவட்ட அளவில் ஒரு கூடுதல் கண்காணிப்பாளர், ஒரு ஆய்வாளர், அவங்களுக்குன்னு காவல் நிலையம், தனியாக காவல் நிலையம், சைபர் கிரைமை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு தனியாக காவல் நிலையம் ஒரு ஆய்வாளர் தலைமையில் இயங்குது. மாவட்டந்தோறும் ஒரு கூடுதல் கண்காணிப்பாளர் இருக்காங்க. சென்னையில் 3 SP இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் பிரித்து 3 SP 3 பகுதிகளுக்கு, நம்ம தென் மாவட்டங்கள், அதே மாதிரி மத்திய மண்டலம்னு சொல்கிற அந்த பகுதிக்கு ஒருத்தவங்க, அப்புறம் வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்கள், மேற்கு மண்டலம், அதற்கு ஒரு SP இருக்காங்க. சென்னைக்கும் வந்து தனியாக 1 SP இருக்காங்க. 3 SP இருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இதற்கென்றே தனியாக DGP சாரே இருக்கார். சூப்பர் சார். DGP சாரே, 1 DGP, 3 SP, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ADSP, அதோடு 6 நகரங்களில் மாநகரங்களுக்குன்னு தனி காவல் நிலையங்கள் அவ்வளவும் உபயோகித்து இது பண்ணுறோம். அதில் இப்போ எங்கள் போலீஸ்லேயே நாங்கள் வந்து இப்போ 1,05,000 பேருக்கு மேலே இருக்காங்க போலீஸில் இருக்காங்க. அதுலேயே நல்ல அறிவு, கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள போலீஸ், Grade 2, Grade 1, ஹெட் கான்ஸ்டபுள், SIs, இன்ஸ்பெக்டர்ஸ், அவங்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தனியாக ட்ரைனிங், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஹைதராபாத், குஜராத், டெல்லி, புரியுதுங்களா, கல்கட்டா, இந்த மாதிரி நகரங்களுக்கும் அவங்கள அனுப்பி ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் கொடுத்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து செய்கிறாங்க. அதோடு நம்ம மாவட்டத்தில் இருக்கிற வழக்குகளுக்கு எதிரிகள் வந்து வெளி மாநிலங்கள்னு தெரிஞ்சால் இந்தியா முழுவதும் போயிட்டு வரோம். நம்ம விருதுநகர் மாவட்டத்திலேயே எதிரிகளை தேடி நம்ம வந்து பம்பாய், பெங்களூர், மற்ற மாநிலத்தில் இருக்க மற்ற மாவட்டங்களுக்கும் போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் ஒரு எதிரி வந்து நேபாளத்தை சேர்ந்தவர். சரிங்க சார். ஒரு எதிரி நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர். அதாவது அங்கேருந்து நைஜீரியா நாட்டிலேருந்து டூரிஸ்டாக வந்து தங்கினவங்க சிலர் வந்து மீண்டும் திரும்பாமையே இங்கேயே இந்த மாதிரி குற்றங்கள் செய்கிறவங்க இருக்காங்க. அவங்களையும் நம்ம தேடி இது பண்ணியிருக்கோம். சில மாவட்டங்களில் வந்து வெளிநாட்டு நபர்களை, நைஜீரியா இவங்களையே கைது செய்திருக்காங்க. வேறு டெல்லி, மற்ற பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவங்களை நம்ம வந்து இப்போ கைது செய்திருக்காங்க, மற்ற மாவட்டங்களில் செய்திருக்காங்க. நம்ம வந்து மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு எதிரியை கைது செய்திருக்கோம், மகாராஷ்டிராவிலேருந்து செய்திருக்கோம், மற்ற மாவட்டங்கள்லேருந்தும் கைது செய்து இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்குன்னு சொல்லி தனியாக நீதிமன்றமுமே தனியாக கொடுத்து செயல்படுது.